ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய பாடத்தில் நாம் தசமங்களை கூட்டல் தொடர்பாக பார்ப்போம். முதலாவது உதாரணமாக, இரண்டு தசம் நான்கு சகர் ஒன்று தசம் ஒன்று குறித்த உதாரணத்தில் முதலாவதாக இரண்டு தசம் நான்கை எழுதிக் கொள்வோம். இரண்டு தசம் நான்கு. அடுத்து நாம் செய்ய வேண்டியது, குறித்த இலக்கத்தில் தசமத்தினை குறித்த தசமத்திற்கு நேராக எழுதிக் கொள்ள வேண்டும். எனவே ஒன்று தசம் ஒன்று, இவற்றினை கூட்டினால் நான்கும் ஒன்றும் ஐந்து. குறித்த தசமத்திற்கு நேராக தசமத்தினை வைத்துக் கொள்வோம். அடுத்து இரண்டும் ஒன்றும் மூன்று. எனவே இறுதிபடியாக மூன்று தசம் ஐந்து காணப்படும். ஐம்பத்தி மூன்று தசம் இரண்டு ஒன்று சக பூஜ்ஜியம் தசம் ஒன்று. முதலாவது நாம் செய்ய வேண்டியது, ஐம்பத்தி மூன்று தசம் இரண்டு ஒன்று, குறித்த இலக்கத்தில் தசமத்திற்கு நேராக தசமத்தினை குறிப்போம். எனவே பூஜ்ஜியம் தசம் ஒன்று, குறித்த பெருமதியினை கூட்டினால் ஒன்று, ரெண்டு மூன்று மூன்று தசம் மூன்று ஐந்து. எனவே இறுதிபடியாக ஐம்பத்தி மூன்று தசம் மூன்று ஒன்று காணப்படும். அடுத்த உதாரணமாக, எட்டு சக ஆறு தசம் ஒன்று. இங்கு எட்டு என்பது ஒரு முழு எண், ஒரு முழு எண்ணின் இறுதியில் தசமம் காணப்படும். எனவே நாம் குறித்த இலக்கத்தினை எட்டு, எனவே குறித்த எட்டின் இறுதியில் தசமம் காணப்படும். எனவே குறித்த இலக்கத்தினை ஆறு தசம் ஒன்று எழுதி கொள்ள முடியும். இல்லாவிடில் குறித்த இலக்கத்தின் பின் தசமம் வைத்துக் கொள்ள முடியும். எனவே குறித்த இலக்கத்தினை கூட்டினால் ஒன்று, தசமத்திற்கு நேராக தசமத்தினை வைப்போம். அடுத்து எட்டு மாறும் பதினான்கு, இறுதிபடியாக பதினான்கு தசம் ஒன்று.